மாணவர்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கம் இது டான் கல்வி தொலைக்காட்சியின் கல்வி ஒளிபரப்பு இன்று நாங்கள் தரமாறு விஞ்ஞான பாடத்தில் ஒரு அழகை மீட்டுவதன் மூலமும் வினா மாதிரி வினாக்களை பார்ப்பதற்காகவும் இருக்கின்றோம் இந்த வகையிலே இன்று வாழ்வுக்கு மின்சாரம் என்ற பாடத்தின் அலகை நாங்கள் மீட்டி பார்த்து அதற்குரிய மாதிரி வினாக்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் முதலில் வாழ்வுக்கு மின்சாரம் என்ற பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வீட்டில் மின்சாரம் தேவைப்படும் விடயங்களை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் வீட்டில் என்ன விடயத்திற்காக மின்சாரம் தேவைப்படுகின்றது என்று பார்த்தீர்களாக இருந்தால் சாதாரணமாக உணவு சமைத்தல் வீட்டில் ஆடைகளை கழுவுதல் ஆடைகளை மின் அழுத்தினால் அழுத்துதல் மின் விசிறிகள் இயங்குதல் தொலைக்காட்சி அல்லது வானொலி பட்டியல் இயங்குதல் இவ்வாறான உதாரணங்களை நீங்கள் குறிப்பிட முடியும் எனவே வீட்டில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் எங்களுக்கு மின்சாரம் இன்று அமையாததாக உள்ளது இந்த மின்சாரத்தை நாங்கள் உற்பத்தி செய்யும் முறைகளை நாங்கள் நோக்கும் பொழுது நான்கு வகையாக மின்சாரங்களை உற்பத்தி செய்ய முடியும் இதற்கு மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் உங்களுடைய பாடத்திட்டத்தில் இந்த நான்கு முறைகளும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்தும் எளிய முறைகளாக இருக்கின்றன அதில் முதலாவது பாத்திரங்களாக இருந்தால் அந்த மின்னை உற்பத்தி செய்யும் உபகரணங்களை நாங்கள் மின் முதல்கள் என்று அழைக்கின்றோம் மின் முதல்கள் என்றால் ஒரு வீட்டில் காணப்படும் அல்லது மின்னை உற்பத்தி செய்கின்ற உபகரணங்களை நாங்கள் மின் முதல்கள் என்று அழைக்கின்றோம் அதில் முதலாவதாக நாங்கள் டைனமோவை குறிப்பிட முடியும் உங்களுக்கு தெரியும் சைக்கிள்களில் இந்த டைனமோவை கண்டிருப்பீர்கள் சில வாகனங்களிலும் டைனமோ காணப்படுகின்றது இந்த டைனமோ ஆனது சுழல்வதன் மூலம் சுழலக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைனமோ சுழல்வதன் மூலம் சைக்கிள் உள்ள டைனமோ இருந்தாலும் சரி வாகனத்தில் உள்ள டைனமோ இருந்தாலும் சரி அது சுழல்வதன் மூலம் வந்து மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது இப்போ இது ஒரு மின்னை உற்பத்தி செய்யும் ஒரு முறையாகும் இரண்டாவது முறையை பார்த்துமாக இருந்தால் மின் புறப்பாக்கிகள் அநேகமாக கடைகள் அல்லது வியாபார ஸ்தலங்களில் சில வேளைகளில் தற்பொழுது வீடுகள் அல்லது அலுவலகங்களிலும் மின் புறப்பாக்கிகள் என்று சொல்லப்படுகின்ற ஜெனரேட்டர்ஸ் கரண்ட் ஜெனரேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது இவை மண்ணெண்ணெய் அல்லது எரிபொருள்கள் மூலம் எண்ணெய் உற்றும் எரிபொருட்கள் மூலம் மின்னை புறப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதன் அடிப்படை அமைப்பு வந்து மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது எரிபொருள் அல்லது டைனமோவை கொண்டு இங்கு எரிபொருள் சுழலுவதன் மூலம் அல்லது எரிபொருளால் இயங்குவதன் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது ஆகவே மின் புறப்பாக்கி என்று சொல்லப்படுவது மின்னை உற்பத்தி செய்யும் மற்றொரு சாதனமாகும் ஜெனரேட்டர் என்று மின் துண்டிப்பு நடைபெறும் பொழுது பவக்கட் இந்த நேரத்தில் இந்த மின் இயக்கி மின்னை பெறுவதை நீங்கள் அவதானித்திருக்கக்கூடும் கூடும் மூன்றாவது நாங்கள் பார்ப்போம் உலர் மின்கலங்கள் இது அநேகமாக டார்ச் பேட்டரி அல்லது ரேடியோ பேட்டரி என்று நீங்கள் அழைப்பீர்கள் ஆனால் அது உண்மையிலேயே உலர் மின்கலம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த உலர் மின்கலங்கள் மின்னை இரசாயன பொருட்களை கொண்டு மின்னை உற்பத்தி செய்கின்றன அந்த உலர் மின்கலங்களை நீங்கள் உடைத்து பார்த்தால் அதுக்குள் இரசாயன பொருட்கள் காணப்படும் அவை மின்னை உற்பத்தி செய்கின்றன எனவே இந்த உலர் மின்கலங்களும் நாங்கள் மூள மின்னேற்றி பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஃபோன் பேட்டரிகள் அல்லது கேமராவுக்கு பாவிக்கின்ற பேட்டரிகள் அதேபோல் மூள மின்னேற்றி பயன்படுத்த முடியாத ஒரு தடவை பாவித்துவிட்டு தூக்கி அறிகின்ற மின்கலங்களையும் நாங்கள் இந்த மின்னை பிறப்பிக்கும் ஒரு சாதனங்களாக உலர் மின்கலங்களுக்குள் அடக்க முடியும் நான்காவது வகை பார்த்தீர்களா இருந்தால் சூரிய படல் அல்லது சூரிய படலம் என்று அழைக்கப்படுகின்றது சோழ பனல் அல்லது சோழ செல் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சோழ பனல் என்று சொல்லப்படுகின்றது சூரிய ஒளியிலிருந்து வருகின்ற சூரிய ஒளி சக்தியை மின் சக்தியாக மாற்றும் ஒரு தட்டு வடிவான அமைப்புகளாக இருக்கும் இங்கு பாடத்தில் காட்டப்பட்டுள்ளது சூரிய ஆகவே இந்த சூரிய ஒரு மின்னை உற்பத்தி செய்யும் ஒரு சாதனமாக கொள்ளப்படுகின்றது நான் ஏற்கனவே கூறிய சைக்கிள் டைனமோ உலர் மின் கலங்கள் என்பனவும் இங்கு காட்டப்பட்டுள்ளன எனவே மாணவர்களே உங்களுடைய பாடத்தில் நான்கு வகையான மின் முதல்கள் அல்லது மின்னை உற்பத்தி செய்யும் உபகரணங்கள் காணப்படுகின்றன அவை முதலாவதாக டைனமோ ரெண்டாவது மின் புறப்பாக்கி மூன்றாவது உலர் மின்கலங்கள் நாலாவது சூரிய படலாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் ஒரு ஆய்வுக்கூடத்தில் ஒரு எலுமிச்சம் பழத்தை பயன்படுத்தி எவ்வாறு மின்னை உற்பத்தி செய்கின்ற என்ற ஒரு விடயத்தை பார்ப்போம் சுருக்கமாக இங்கு படத்தில் உங்களுக்கு தெரியும் படத்தில் காட்டப்பட்டுள்ள வார் நீங்கள் எலுமிச்சம் பழங்கள் இரண்டிங் காட்டப்படுகின்றது இவற்றை எடுத்து நன்றாக கசக்கி இவற்றின் இரண்டு அந்தங்களிலும் இரண்டு தகடுகள் ஆய்வுகூடத்தில் காணப்படும் ஒரு தகடை குறிப்பிடுவார்கள் நாகத்தாடண்டு இன்னொரு தகடை குறிப்பிடுவார்கள் சொப்பு தகடண்டு ஆகவே ஒவ்வொரு இரண்டு தகடுகளையும் ஒன்றிலொன்று படாதவாறு நாங்கள் இவ்வாறு கம்பியினால் தொடுக்க வேண்டும் அதனால் குற்றி ஆகவே இது ஒரு வகையான தகவல் செப்பாக இருந்தால் இது நாகம் மீண்டும் செப்பாக இருந்தால் நாகம் என்று வார குற்ற வேண்டும் இந்த தொகுதி மின்னை உருவாக்குகின்ற பரிசோதிப்பதற்காக மின்னோட்டத்தை அளக்கும் கருவி ஒன்றை இங்கு பொருத்தி இருக்கின்றோம் இந்த கருவிக்கு பெயர் அம்பியர் மாணியாக இருக்கும் ஆகவே இந்த அம்பியர் மாணி இந்த மின் எலுமிச்சம் பழத்திலிருந்து வரும் மின்னை அளக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த நிலையில் நீங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ள அம்பியர் பாணி அல்லது மிகச்சிறிய சிறிய மின்னோட்டத்தை அளக்கும் ஒரு கருவி காணப்படுகின்றது அந்த கருவியை நீங்கள் இனம் காண்பதற்கு அந்த கருவியின் முகப்பில் ஜி என்று அடித்திருக்கும் அதை கல்வுணமாணி என்றும் அழைப்போம் ஆகவே நீங்கள் அம்பியர் பாணியை சரி கல்வுண பொருத்தினாலும் சரி இவ்வாறான ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் கல்வுணமாணியை பொருத்தி பார்க்கும் பொழுதோ அதில் உள்ள காட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த முள் அசைவதை காணலாம் ஆகவே கல்வடோ மானியின் காட்டி திரும்பல் அடைவதனால் நாங்கள் இந்த உலர் தேசி பழங்களிலிருந்து எலுமிச்சம் பழங்களிலிருந்து மின் உற்பத்தி செய்யப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இதன் முடிவாக இந்த பரிசோதனையின் எலுமிச்சம் பழத்திலிருந்து நாங்கள் மின்னை உற்பத்தி செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் இங்கு பயன்படுத்தப்படுகின்ற இரண்டு தகடுகளையும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சப்பு தகடு நாகத்தகடு அதேபோல் இங்கு பயன்படுத்தப்படுகின்ற மின்னை அளக்கம் வாரணம் கல்லூணமானி அல்லது அம்பியர் மாணி தெரிந்திருக்க வேண்டும் உறுங்கள் இந்த பரிசோதனை செய்து அறிந்து கொள்ளலாம் மின் பிறப்பிக்கப்படுவதை ஆகவே இது வந்து இரசாயன பொருட்களிலிருந்து மின்னை உற்பத்தி செய்கின்ற இந்த உலர் மின்கலங்களில் நடைபெறுகின்ற செயற்பாடு போன்றுதான் எலுமிச்சம்பளத்திலும் உள்ளுக்குள் இருக்கும் இரசாயன பொருட்கள் அந்த தகடுகளுடன் தாக்கமடைந்து மின்னை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றன மற்றொரு பரிசோதனையை பார்ப்போம் கம்பிச் சுருள்களை பயன்படுத்தி மின்னை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம் இங்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற கம்பி அந்த சுருளை உருவாக்க காவலிடப்பட்ட செப்பு கம்பி என்று அழைக்கப்படுகின்றது இந்த காவலிடப்பட்ட செப்பு கம்பியின் சிறப்பியல் என்னென்றால் அந்த கம்பியின் மேல் ஒரு சாயம் அல்லது மெழுகுத்தன்மையான பூச்சி ஒன்று காணப்படும் இதனுடாக மீன் கடத்தப்படாது நீங்கள் இதனை பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது அதன் இரு முனைகளையும் அந்த பூச்சியை அகற்ற வேண்டும் அந்த மெழுகுத்தன்மையை அகற்றி மின் இணைக்க வேண்டும் உவாறு நாங்கள் இந்த காவலிடப்பட்ட செப்பு கம்பியை அவ்வாறு சுருள்கள் போன்று உருவாக்கி விட்டு இதான் அந்த கம்பி சுருளாக இருக்கும் இந்த சுருளின் இரு முடிவிடங்களையும் கொண்டு நாங்கள் மின்னோட்டத்தை அவதானிப்பதற்காக கல்வனமானியுடன் இணைத்துவிட்டு இதன் மைய அந்த உருளை வடிவான கம்பி சுருளின் மையத்தில் ஒரு சட்ட காந்தத்தை நாங்கள் உள்நோக்கி கொண்டு செல்லும் பொழுதும் அல்லது வெளிநோக்கி இழுக்கும் பொழுதும் இங்கு காட்டப்படுகின்ற கல்வனமானியானது கல்வனமானியானது திரும்பலை காட்டுவதை நீங்கள் அவதானிக்க முடியும் ஆகவே காவலிடப்பட்ட செப்பு கம்பி சுருளினூடாக ஒரு சட்ட காந்தம் அசையும் பொழுது மிக முக்கியம் அசையும் பொழுதும் எனக்கு ஒரு மின் காந்த தூண்டல் நடைபெறும் இந்த மின்காந்த தூண்டலின் மூலம் மின் உற்பத்தி ஆகின்றது என்பதை நாங்கள் கல்வனமானியிலிருந்து வாசிப்பிலிருந்து அறிந்து கொள்ளலாம் எனவே ஒரு கம்பிச்சுருள் காவலிடப்பட்ட கம்பிச்சுருளின் அருகில் காந்தம் அசையும் பொழுதும் இங்கு ஒரு தூண்டிய மின்னோட்டம் உருவாகின்றது என்பதை நீங்கள் இந்த பரிசோதனை மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதன் முடிவாக கம்பிச்சுருளினூடாக காந்தத்தை அசைக்கும் பொழுதோ மின்னோட்டம் உருவாகும் என்பதை நாங்கள் இந்த பரிசோதனையின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் இந்த கம்பிச் சுருளினூடாக காந்தத்தை இயக்கும் பொழுதோ மின்னோட்டம் ஒன்று உருவாகும் என்று ஒரு விஞ்ஞானி இந்த செயற்பாட்டை கண்டுபிடித்திருந்தார் இந்த விஞ்ஞானியின் பேர் மைக்கேல் ஃபரடே ஆகும் இந்த மைக்கேல் ஃபரடே என்பவரே இவ்வாறு கம்பிச்சுருளின் அருகில் காந்தம் அசைக்கும் போது மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படும் தூண்டிய மின்னோட்டம் ஒன்று இதனை அழைத்தார் இவரின் பெயர் மைக்கேல் ஃபரடே என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் ஒரு சிறிய நீர் மின் வலு நிலையம் ஒன்றை எவ்வாறு அமைப்பது என்ற ஒரு செயற்பாட்டை பார்ப்போம் இங்கு இந்த சிறிய நீர் மின்வலு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு எங்களுக்கு தேவையான பொருட்களாக ஒரு மின் மோட்டார் தேவைப்படுகின்றது அதேபோல் ஒரு தக்கையுடன் பொருத்தப்பட்ட ஜோக்கட் கம்பிகளை கொண்ட ஒரு சுழலி ஒன்று தேவைப்படுகின்றது சுழலி தக்கையுடன் பொருத்தப்பட்ட ஜோக்கட் கரண்டிகளை கொண்ட சுழலி ஒன்று தேவைப்படுகின்றது இதன் ஊடாக மின் உருவாகின்றதா என்று பார்ப்பதற்கு கடத்தும் கம்பிகளும் கல்வனமானியும் தேவைப்படுகின்றது கல்வனமானியை நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன் ஜி என்ற எழுத்து குறிக்கப்பட்டிருக்கும் அதன் முகப்பில் அவ்வாறு குறிக்கப்பட்டிருந்தால் அது கல்வனமானியாக இருக்கும் அதில் ரெண்டு முடிவிடங்கள் காணப்படும் இந்த ரெண்டு முடிவிடங்களை நாங்கள் மோட்டரின் இரண்டு முடிவிடத்துடன் இணைப்போம் இவ்வாறு நீங்கள் தயாரித்த இந்த அமைப்பில் இந்த சுழலியில் நீங்கள் நீரை ஊற்றும் பொழுதோ இதில் நீரை நீங்கள் ஊற்றும் பொழுதோ இந்த சுழலியில் இந்த சுழலி சுழல்வதன் மூலம் மின்மோட்டார் சுழண்டு இங்கு ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படுவதை கல்வனமானியில் நீங்கள் வாசிக்க முடியும் இதில் முக்கியமான விடயம் மின்மோட்டார் நனையாதவாறு நீரை ஊற்ற வேண்டும் அதேபோல் இங்கு நடைபெறுகின்ற அவதானம் கல்லூணமானிற காட்டி திரும்பலை காட்டுவதை நீங்கள் அவதானிக்க முடியும் இப்போதையின் முடிவு மின்மோட்டாருடன் இணைக்கப்பட்ட சுழலி தாரையுடன் சுழல்வதால் மின்னோட்டம் உருவாகும் என்றது அவை நீர்த்தாரையின் மூலம் இங்கு நாங்கள் மின்னோட்டத்தை உருவாக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் இதனை மிக வேகமாக நீரை ஊற்றும் பொழுது அதிகளவு கல்வனமானி திரும்பலை காட்டுவதையும் நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் இப்போது நாங்கள் இலங்கையில் காணப்படுகின்ற நீர் மின்வலு நிலையங்களை நாங்கள் வகைப்படுத்த முடியும் இந்த நீர் மின்வலு நிலையங்கள் எந்தெந்த இடங்களில் காணப்படுகின்ற என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே நாங்கள் இங்கு பார்த்தோமானால் நீர் மின்வலு நிலையங்கள் காணப்படுகின்ற இடம் முதலாவதாக நாங்கள் கொத்மலை விக்டோரியா ரன்தம்பி ரன்தெனிகல போன்ற பிரதேசங்களில் பார்த்தமாக இருந்தால் இங்கு காணப்படுகின்ற மின்வள நிலையங்கள் நீர் மின்வள நிலையங்களாக இருக்கும் நீர் மின்வள நிலையங்களில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நீர்த்தாரை மூலம் சுழலியை சுழலச் செய்து மின்னை புறப்பிக்கின்ற இடங்களாக அவை காணப்படும் நீர்த்தாரை மூலம் சுழலியை சுழலச் செய்து மின்னை புறப்பிக்கின்ற இடங்களாக இந்த மின்வலு நிலையங்கள் காணப்படுகின்றது நீர் மின்வலு நிலையங்கள் காணப்படுகின்றது இரண்டாவது வகையான ஒரு மின் நிலையம் காணப்படும் அவற்றை நாங்கள் குறிப்பிடுவோம் அனல் மின் நிலையம் என்று குறிப்பிடுவோம் அனல் மின் நிலையம் இலங்கையில் அனல் மின் நிலையம் நுரைச்சோலையில் காணப்படுகின்றது தற்பொழுது சில இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றது இந்த அனல் மின் நிலையம் சில எரிபொருட்களை குறிப்பாக தாவர எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் இங்கு கொதிநீராவி மூலம் சுழலியை சுழலச் செய்து அதனுடன் மின் புறப்பாக்கியை இணைத்த இங்கு காணப்படுகின்றது மிக முக்கியமான விடயம் இங்கு நீர்த்தாரை நேரடியாக நீர்த்தாரை என்று சொல்லப்படுகின்ற நீர் வந்து சுழலியை சுழலச் செய்கின்றது அனல் மின் நிலையத்தில் கொதிநீராவி என்று சொல்லப்படுகின்ற நீராவி வந்து சுழலியை சுழ செய்கின்றது எனவே இங்கு நுரைச்சோலை என்பது ஒரு அனல் மின் நிலையமாக அதாவது வெப்பமாக்கிய நீராவி மூலம் டைனமோவை சுழலை செய்கின்ற ஒரு மின் நிலையமாக எங்களுக்கு காணப்படுகின்றது இன்னும் ஒரு வகையான மின் நிலையத்தை நாங்கள் பார்த்தால் இதை நாங்கள் குறிப்பிடுவோம் எரிபொருளினால் செயற்படுகின்ற மின் நிலையங்கள் எரிபொருட்களை பயன்படுத்தி அதாவது நாங்கள் நிலத்தின் அடியிலிருந்து எடுக்கப்படுகின்ற கனி எண்ணெய்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற எரிபொருட்களான பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற அவற்றை தான் நாங்கள் எரிபொருள் மண் செயற்படும் மின் நிலையங்களை பயன்படுத்துவோம் பெரும்பாலும் அங்கு டீசல் பயன்படுத்தப்படுகின்றது எரிபொருளால் செயற்படும் மின் நிலையங்கள் என்ஜின் மூலம் டைனமோ சுழட்டப்படுகின்றது இது கிட்டத்தட்ட உங்களுடைய மின் புறப்பாக்கி அந்த வேலையைத்தான் செய்யும் ஜெனரேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மின் புறப்பாக்கிகள் செய்கின்ற வேலையைத்தான் இந்த என்ஜின் மூலம் டைனமோ சுழண்டு மின்னை பிறப்பிக்கின்ற களனி திசை அல்லது சபுகஸ்கந்த போன்ற இடங்களில் நாங்கள் உவ்வாறான எரிபொருள் நிலையங்களையும் மின் நிலையங்களையும் அவதானிக்க முடியும் நாலாவதாக காற்று மின் நிலையம் இவை காற்றின் அடிப்படையில் மின் உற்பத்தி செய்கின்றன காற்று வீசுவதனால் அந்த காற்றுடன் தொடர்புடைய சுழலி சுழண்டு மின்னை உற்பத்தி செய்கின்ற நிலையங்களாக காற்று மின் நிலையங்கள் காணப்படுகின்றன காற்றாலை சுழலை செய்து அதுடன் மின் புறப்பாக்கி இணைத்தால் எங்களுக்கு காற்று மின் நிலையங்கள் காணப்படுவதை அவதானிக்க முடியும் இங்கு அம்பாந்தோட்டை என்பது எங்களுக்கு ஒரு காற்று மின் நிலையமாக இருக்கிறது ஆகிய அம்பாந்தோட்டையில் எங்களுக்கு காற்றை பயன்படுத்தி சுழலிகளை சுழட்டி மின்னை உற்பத்தி செய்கின்ற ஒரு மின் நிலையம் காணப்படுகின்றது தற்காலத்தில் புத்தள போன்ற இடங்களிலும்ற மின் நிலையங்கள் அமைக்கப்பட்ட மன்னார் போன்ற இடங்களிலும் இவ்வாறான மின் நிலையங்கள் அவை அமைக்கப்படுகின்ற விடயங்களை நாங்கள் இங்கு குறிப்பிட முடியும் ஆகவே மாணவர்களே இவ்வாறான மின் நிலையங்கள் காணப்படுகின்றன அவை எந்தெந்த அமைவிடத்தில் குறிப்பாக காணப்படுகின்றன அதேபோல் இவற்றில் மின்னை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்ற என்னென்ன முறைகளை கொண்டு மின்னை உற்பத்தி செய்கின்றார்கள் அவற்றை நீங்கள் தற்பொழுது அறிஞருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் ஆகவே காற்றாலை மின் நிலையம் என்பது காற்றை அடிப்படையாக கொண்டது அதேபோல் எரிபொருள் மின் நிலையம் என்பது எரிபொருள் எஞ்சினின் இயக்கம் அடிப்படையாக கொண்டது அனல் மின் நிலையம் என்பது எரிபொருளினால் வழங்கப்படும் அதாவது தாவர எரிபொருளால் வழங்கப்படும் கொதிநீராவின் அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றது நீர் மின் நிலையம் என்பது இலகுவாக நீர் தேக்கங்களிலிருந்து வருகின்ற நீர் சுழலியை சுழலச் செய்வதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்கின்றது எனவே இவ்வாறு மின் நிலையங்கள் எங்களுக்கு இயற்கை இலங்கையில் காணப்படுவதை நீங்கள் இந்த அட்டவணையின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இதில் மிக முக்கியமான விடயம் இலங்கையில் நீர் மின்வல நிலையத்தை அறிமுகம் செய்தவர் திரு டி ஜே பிமல ஆவார் ஆகவே இலங்கையில் முதலாவது உருவாக்கப்பட்ட மின் நிலையத்துக்கு விமல சுரேந்திர மின் நிலையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான விடயமாகும் இங்கு காட்டப்பட்டுள்ள வகைப்பிரைப்பை கவனியுங்கள் இதில் நாங்கள் தற்பொழுது கூறிய சகல விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றோம் முதலாவதாக இங்கு நாங்கள் முதன்மை கலங்கள் துணைக்கலங்கள் இரசாயன கலங்களை பிரிக்கின்றோம் அதாவது கலங்களை நாங்கள் இரசாயன கலங்கள் அணுவோம் இந்த இரசாயன கலங்கள் முதன்மை கலம் துணைக்கலம் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது முதன்மை கலம் என்றால் ஒருமுறை பயன்படுத்திய பின் அகற்றப்படும் உதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற சாதாரண பேட்டரிகள் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி அறிகின்ற சாதாரண பேட்டரிகள் வந்து முதன்மை கலங்களில் அடங்கும் ஏன்னா முதன்மை கலங்களில் அடங்கும் ஆக நாங்கள் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி அறிகின்ற சாதாரண உள்ளர் மீன்கலங்கள் எல்லாம் அநேகமாக முதன்மை கலங்களில் அடங்கும் இதேபோல் துணைக்கலங்கள் என்று சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் மின்னேற்றி பயன்படுத்தக்கூடியவை துணைக்கலங்களாக இருக்கின்றன உதாரணமாக நாங்கள் இந்த ஃபோன் பேட்டரிகளை பார்த்தோமா என்றால் ஃபோன் பேட்டரிகள் நாங்கள் மீண்டும் மீண்டும் மின் ஏற்றி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் கார் பேட்டரிகளை சேமிப்பு கலங்களை எடுத்து பார்த்தோமா இருந்தால் இதில் மீண்டும் மீண்டும் மின் ஏற்றி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான மின்கலங்களை நாங்கள் துணைக்கலங்கள் என்று அழைக்கின்றோம் ஒருமுறை பயன்படுத்தி வீசப்படும் மின்கலங்களை அது மணிக்கூட்டு கடிகார வெற்றியாக இருக்கலாம் அல்லது வலிமையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற உலர் மின் கலங்களின் வெற்றியாக இருக்கலாம் இவையெல்லாம் ஒருமுறை பயன்படுத்திய பின் எறிவதனால் நாங்கள் இதனை கலம் என்றும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதனால் துணைக்கலம் என்றும் அழைக்கின்றோம் எனவே முதன்மை கலங்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று நீங்கள் அவதானிக்கும் பொழுது முதன்மை கலங்கள் நாங்கள் வளமையாக உலர்கலம் கை கடிகார மீன்கலம் கை கேமராக்களில் சில ரேடியோக்களில் இந்த முதன்மை கலங்களை பயன்படுத்துகின்றோம் எளிய மின்கலம் என்று சொல்லப்படுகின்ற போல்டா கலமும் ஒரு முதன்மை கலங்களில் அடங்குகின்றது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் இருந்தோம் நாகசபுத்தாடை வைத்திருக்கின்ற அந்த எளிய மின்கலமும் ஒரு கலமாகத்தான் கருதப்படுகின்றது துணைக்கலங்கள் நாங்கள் பார்த்தோமா இருந்தாலு பயன்படுத்தப்படுகின்றது என்று கார்பற்றி உங்களுக்கு தெரியும் ஈய அமிலக்கலம் ஈய சேமிப்பு கலம் என்று அழைப்பார்கள் அதேபோல் கையடக்க தொலைபேசி பேட்டரிகள் சில ரீசார்ஜபிள் லைட்டுகள் இருக்கும் மின்னேற்று மின்னேற்ற சூழ்கள் இருக்கு அவற்றில் பயன்படுத்துகின்ற பேட்டரிகள் யூபிஎஸ் பேட்டரியெல்லாம் அவை வந்து ஒரு துணைக்கலங்களாக பயன்படுத்தப்படுகின்றன எளிய மின்கலம் ஒன்றை எவ்வாறு ஆய்வுக்கூடத்தில் அமைப்பது என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம் எளிய மின்கலம் என்பது உலர் மின்கலம் அல்ல உலர் மின்கலம் என்றது உங்களுக்கு டார்ச் பேட்டரி எளிய மின்கலம் என்பது நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் சில இரசாயன திரவங்களை பயன்படுத்தி உருவாக்குகின்ற அமைப்பாக இருக்கும் இவை எவ்வாறு உருவாக்குவோம் என்பதை பார்ப்போம் ஒரு எளிய மின்கலத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக எங்களுக்கு இரண்டு வேறுபட்ட தகடுகள் தேவைப்படுகின்றன ஒன்று அத்தில் சப்பு தகடு மற்றைய தகடு வந்து நாகத்தகடு ஆகிய ஒவ்வொன்றான இரண்டு தகடுகள் தேவைப்படுகின்றன இந்த இரண்டு தகடுகளை நாங்கள் மின்வாய்கள் என்றால் அழைப்போம் முதலாவது விஷயம் மின்வாய் மின்வாய் என்பது இங்கு காடப்படுகின்ற தகடுகளாக இருக்கும் மின்வாய்கள் இரண்டாவது முக்கியமான விடயம் இந்த தகடுகள் இரண்டையும் ஒன்றுனொன்று முட்டாதவாறு தொடுகை உறாதவாறு இந்த பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்தில் வைத்திருக்க வேண்டும் இதன் அடுத்த கட்டமாக நீங்கள் இதனை உருவாக்குவதற்கு இதிலிருந்து வருகின்ற இரண்டு முடிவிடங்களை மின் இணைத்து அவதானிக்க முடியும் இந்த இரண்டு தகடுகளையும் வைத்துவிட்டு நீங்கள் மிக முக்கியமாக ஒரு இரசாயன பொருளை இதனுள் ஊற்ற வேண்டும் இந்த இரசாயன பொருளை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றோம் என்றால் இந்த இரசாயன பொருளின் பேர் ஐதான அமிலம் இரண்டாவது தேவையான பொருள் ஐதான அமிலம் இந்த ஐதான சல்பொறி அமிலம் உமையிலேயே விஞ்ஞானத்தில் மின் பொருள் என்று அழைக்கப்படுகின்றது மின் பகுப்பொருள் ஆகவே நாங்கள் மின் வாய்களும் மின் பொருளும் இருக்க வேண்டும் ஒரு இரசாயன கலத்தை உருவாக்குவதற்கு எளிய மின் கலத்தை உருவாக்குவதற்கு மின்வாய்கள் சப்புத்தகடை நாகத்தகடை நாங்கள் மின்வாய்கள் என்கின்றோம் மின் பவுப்பொருளாக இங்கு நாங்கள் ஐதான அமிலத்தை எடுக்கின்றோம் இவற்றை வைத்துவிட்டு நீங்கள் ஒரு மின்குமுழன் நினைத்தீர்களாக இருந்தால் இங்கு பல அவதானங்களை நீங்கள் பெற முடியும் முதலாவதாக இந்த மின்குமிழ் வந்து ஒளிரும் இந்த மின்குமிழ் வந்து சடுதியாக ஒளிரும் பின்னர் அணையும் படிப்படியாக பிரகாசம் குறைந்து பின்னர் அணையும் முதலாவது அவதானம் உங்களுக்கு இந்த மின்குமிள் ஒளிர்வதையும் அந்த மின் பிரகாசம் குறைந்து அது அணைவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவதாக இந்த நாகத்தாடு என்று சொல்லப்படுகின்ற தகடு வந்து கரைந்து கொண்டிருக்கும் நாகத்தாடு என்று சொல்லப்படுகின்ற தகடு வந்து இந்த பகுதி வந்து கரைய கரைந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பகுதி நாகத்தகட்டின் பகுதி கரைந்து கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது அவதானம் மூன்றாவது அவதானத்தை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இந்த செப்பு தகட்டிலிருந்து சில சில வாய்க்குமிழிகள் சில சில வாய்க்குமிளிகள் வெளியேறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இங்கு நாகம் கரைவதையும் நாகத்தோடு கரைவதையும் செப்புவா பகுதியிலிருந்து வாயு குமிழிகள் அந்த மின் வாயில் படிவதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இதைவிட நேரம் செல்ல செல்ல இந்த வாய்க்குமிழிகள் முற்றாக நிரம்பி இந்த மின் குமிழ் வந்து தொழிற்படாது ஓப்பாகிவிடும் அதாவது இடை பிரகாசம் குறைந்து ஒளிர்வது நின்றுவிடும் இது ஒரு எளிய மின்கலம் ஒன்றை எவ்வாறு அமைப்பதென்றும் அதனூடாக நாங்கள் மின் உருவாகின்றது என்பதை எவ்வாறு மின்கும் வைத்து அவதானிப்பது என்பதை நாங்கள் இந்த பரிசோதனை மூலம் கண்டுகொள்ள முடியும் இதனை ஏற்கனவே கண்டுபிடித்தவர் வோல்டா ஆகவே எளிய மின்கலத்துக்கு மற்றொரு பெயராக நாங்கள் வோல்டா கலம் என்றும் இதனை அழைக்கின்றார்கள் எனவே மாணவர்களே உங்களிடம் வினாக்கள் வினாவப்படும் பொழுது எளிய மின்கலம் அமைக்க தேவையான பொருட்கள் அல்லது தேவையான மின்வாய்கள் அல்லது தேவையான மின்பகு இவ்வாறெல்லாம் உங்களிடம் வினாக்கள் கேட்கப்படும் நீங்கள் இதனை அறிந்திருக்க வேண்டும் தரப்பட்டுள்ள அட்டவணை நீங்கள் அவதானியுங்கள் தரப்பட்டுள்ள அட்டவணையானது நாங்கள் மின் சுற்றுக்களில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றி ஓடும் அந்த பாதையை நாங்கள் கூறுவோம் மின் சுற்று என்று இந்த மின் சுற்றுக்களில் பயன்படுத்தப்படுகின்ற மின் இயல் கூறுகள் என்று குறிப்பிடுவோம் அந்த மின் என்ற சுற்றில் பயன்படுத்தப்படுகின்ற மின் கூறுகளை அவை என்ன தொழிற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்றன அந்த மின் கூறுகிற குறியீடுகள் எவ்வாறு வரையப்படுகின்றன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இங்கு பார்த்தீர்களா இருந்தால் முதலாவது நாங்கள் மின்கலத்தை ஒரு உலர் மின்கலம் புறத்தோற்றம் ஒவ்வாறு இருந்தாலும் தெரியும் ஆனால் நாங்கள் அதனை வரையும் பொழுது குறியீடாக இதில் மறைமுடிவிடம் இருக்கும் மறை முடிவிடம் இதில் நேர் முடிவிடம் இருக்கும் நேர்முடிவிடத்தை நாங்கள் பெரிய ஒரு அடையாளத்தாக காட்டுவோம் மறைமுடிவிடத்தை சிறியொரு கோடினால் காட்டுவோம் இது இரண்டும் படும் ஆகவே மின்கலத்தின் நேர் முடிவிடம் நீளமாகவும் மறைமுடிவிடம் சிறியதாகவும் வரைவோம் மின் சுற்று வரிப்படம் வரையும் பொழுது அதை நாங்கள் பின்னர் கற்போம் ஆகவே மின்கலம் ஒன்றை நாங்கள் குறிப்பிடும்போது குறியீட்டில் பெரிய கோடு சிறிய கோடும் அப்போ இதன் பயன்பாடை பார்த்தீர்கள்னா ஒரு மின்கலத்தின் மின்னை வழங்குதலாக இருக்கும் மின்னை கொடுப்பது தான் மின்கலத்தின் வேலை இரண்டாவதாக நாங்கள் மின் வடம் என்று சொல்லப்படுகின்ற வயர்ஸ் வயர் ஒன்ற தொழிற்பாடு என்னென்று பார்த்தால் மின்னை கடத்துவதற்காக இந்த கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன மின்னை கடத்துதல் தான் இந்த வயர் இந்த வயர் ஒன்றை நாங்கள் குறியீடாக்கு ஒரு கோடாக காட்டுவோம் ஆகவே உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்காது கோடாக தெரியும் மூன்றாவது நாங்கள் ஆலி என்று சொல்லப்படுகின்ற சுவிட்ச் இந்த கூடத்தில் பயன்படுத்துகின்ற ஆலி நாங்கள் வீட்டில் இருக்கின்ற சுவிட்ச் போல் இருக்காது இது வந்து மிகவும் குறைந்த மின்னோட்டத்தை நாங்கள் இந்த வயரினால் அனுப்பி இதில் தகடுகள் காணப்படும் இந்த வயருக்காக வரும் இந்த அறிக்கிற லிவரை நாங்கள் கீழ் அம அழுத்துவதன் மூலம் இந்த கது இதோட தொடும் தொட்டோனே இதுக்குள்ளால் மின்னோட்டம் தொடர்ச்சியாக பாயக்கூடியதாக இருக்கும் ஆகவே இது ஒரு ஆளி இந்த ஆலியின் குறியீடை நாங்கள் வரையும் பொழுது ஒரு கோடு ஒரு கம்பி இல்லை புள்ளிகளாக காட்டுவோம் மூடப்பட்ட ஆளி என்றால் இதை நாங்கள் ஜாயின் பண்ணி காட்டுவோம் ஆகவே ஆலி ஒன்று ஏன் நாங்கள் ஒரு மின் சுற்றில் வைத்திருக்கின்றோம் என்றால் அது மின்னை துண்டிப்பதற்காகவும் அல்லது தேவையான போது வழங்குவதற்காகவும் நாங்கள் ஹாலியை பயன்படுத்துகின்றோம் நாலாவது உங்களுக்கு தெரியும் மின்குமிழ் மின்குமிழ் வந்து ஒளியை பெற்றுக்கொள்ள அல்லது மின்னோட்டத்தை அறிவதற்காக நாங்கள் மின்சுற்றுகளில் பயன்படுத்துகின்றோம் மின்குமள் ஒன்றின் குறியீடு எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு ரவுண்டில் தரை போன்ற ஒரு அடையாளம் எடுப்படும் ரெண்டு பக்கமும் அந்த இணைப்புகளை காட்டும் கம்பிகள் வரையப்பட்டிருக்கு அஞ்சாவதாக அம்பியர் மாணி அம்பியர் மாணியின் புறத்தோற்ற நீங்கள் பார்த்தீர்களா இந்த ஏ என்று அடித்திருக்கும் கேப்பிட்டல் ஏ அதை நாங்கள் அம்பியர் மாணியை நாங்கள் ஏன் பயன்படுத்துவோம் என்றால் மின்னோட்டத்தை சொற்றுக்களில் ஓடுற மின்னோட்டத்தை அளக்க பயன்படுத்துகின்றோம் இதன் குறியீடு மிக முக்கியமானது ஒரு ஏ என்ற குறியீடு கேப்பிட்டல் ஏ என்ற ஒரு குறியீடை ஒரு வட்டத்தினுள் இட்டு இரண்டு பக்கமும் அதன் முடிவிடங்களை காட்டுகின்ற கோடை வரைய வேண்டும் அதேபோல் ஆறாவது அம்பியர் மாலி போல் மிக குறைந்த மின்னோட்டத்தை அளப்பதற்கு மில்லி அம்பியர் மாணி பயன்படுத்தப்படுகின்றன இந்த மில்லி அம்பியர்மானின் குறியீடானது உமையிலேயே இங்கு காட்டப்பட்டுள்ள தவறானது மில்லி அம்பியர்மானின் குறியீடானது இங்கே இருக்கின்றது எம்ஏ என்று இருக்க வேண்டும் சிமோலேயும் கபிடலேயும் ஆகவே இந்த மில்லியர் அம்பியர் சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இதேபோல் கல்வன என்பது ஜி என்ற ஒரு குறியீடன் காணப்படும் அந்த ஜி என்ற குறியீடு தான் இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது ஜி என்ற குறியீடு இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த கல்வுணம் குறிக்கின்ற குறியீடு வாரிருக்கும் ஆகவே இந்த ஜி மிகச்சிறிய சிறிய மின்னோட்டத்தை அளப்பதற்காக சிறிய மின்னோட்டம் மிகச்சிறிய மின்னோட்டத்தை அழைப்பதற்காக கல்வனமானியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் மில்லி அம்பியர் மாணி கல்வனமானிக்கு இடையில் வேறுபாடு என்னவென்றால் கல்வண மாநில காட்டியை நீங்கள் பார்த்தீர்களா என்றால் பூஜ்ஜியம் ஒவ்வாறு இருந்தால் இதில் இருக்கும் கல்வண மாநில காட்டி பூஜ்ஜியம் நடுவில் இருக்கும் மில்லிய அம்பியர் மாணியின் காட்டி பூஜ்ஜியம் வந்து ஒரு ஊரமாக இடப்பக்க ஓரமாக இருக்கும் இது மட்டும்தான் ரெண்டுக்கும் இடையில் வேறுபாடு ஆயினும் மில்லி அம்பியர் மானியம் விட மிகச்சிறிய மின்னோட்டத்தை கல்வணமானியினால் நாங்கள் அளக்க முடியும் இங்கு மிக முக்கியமானது இந்த குறியீடுகள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது மின்கலம் மின்வடம் ஆலி மின்குமுள் அம்பியர் மானி மில்லி அம்பியர் மானி கல்வணமானி இவ்வாறு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே மாணவர்களே இவ்வளவு நேரமும் நீங்கள் வாழ்வுக்கு மின்சாரம் என்கின்ற உங்களுடைய மூன்றாம் தவணை பாடத்தின் மீட்டல் விடயங்களை பார்த்திருக்கின்றீர்கள் தொடர்ச்சியாக டான் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் அடுத்த வாரம் இதன் மற்றைய மிகுதி பகுதியும் மாதிரி வினாக்களும் இடம்பெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி